வெல்கம் டு ஆயுர் வேதா யூடியூப் சேனல் நம்ம நம்ம பார்க்க வீட்டுல தொந்தரவு கொடுக்கக்கூடிய கருப்பாம்பூச்சி வீட்ல இருந்து எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக இருக்கிற வீடியோ தான் இது அது ஒன்னாவது ட்ரிக்குன்றது எந்த விதமான கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாமலேயே ஒரு டிராப் மூலமா எல்லா கருப்பாம்பூச்சியும் நம்ம சாவடிக்க வேண்டியதுக்கு ஒரு ட்ரிக் தான் நீங்க பாக்குற மாதிரி ஒரு பாட்டில் எடுத்திருக்கு இதுல வந்து கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி இருக்கு இது வந்து இந்த பாட்டிலுக்குள்ளே பண்ணி வைக்கிறேன் நான் யூஸ் இதுக்கு உங்களுக்கு கருப்பட்டி யூஸ் பண்ணிக்கலாம் எது அவைலபிளோ அது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்மெல்லு வந்து கருப்பாம்பூச்சிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து அது அட்ராக்ட் ஆகும் பாட்டில நீங்க செலக்ட் பண்ணும் போது பாத்துக்கோங்க இதே மாதிரி நேரோ நெக் தான் நீங்க எடுக்கணும் ஓபனிங் ரொம்ப சிறுசா இருக்கணும் நான் இந்த பாட்டிலுக்குள்ள இப்ப தண்ணி எதுவும் நிறைக்கல நீங்களுக்கு வேணும்னா தண்ணி கூட நிறைச்சு வச்சிடலாம் இந்த பாட்டிலுக்குள்ள ஒரு கருப்பாம்பூச்சி விழுந்துன்னு வச்சுக்கோங்க பின்னாடி வருது பின்னாடி வருது அப்படி விழுந்துனே இருக்கும் மறுபடியும் அதுக்குள்ளே இருந்து வெளியில போக முடியாது ஏன்னா கருப்பாம்பூச்சி ஒல்லியா வராது அது செட்டாக தான் வரும் ஒன்று ஏறிய பிறகு மறுபடியும் அதுக்கு பின்னாடி நெக்ஸ்ட் வரும் அதே மாதிரி ஒன்று ஒன்றுனா உள்ள போய் விழுந்துடும் இந்த பாட்டிலுக்குள்ள அதுக்கப்புறம் இது எடுத்துன்னு போய் நீங்க கிச்சன் சிங்குக்கு கீழேயோ இல்லை வார்டோபிலோ எங்க உங்களுக்கு கற்பாம்பூச்சி அதிகமா வருது அந்த இடத்துல வச்சுக்கலாம் எறும்பு எதுவுமே வராம நீங்க பாத்துக்கணும் எறும்பு இருக்கிற இடத்துல கர்ப்பான்பூச்சி வராது அதனால எறும்பு வராம பாத்துக்கோங்க இரண்டாவது ட்ரிக்ன்றது ஒரு ஸ்பூன் அளவு சக்கரை எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்ல இருக்கிற பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வார்ட்ரோபுக்கு சைட்லயோ இல்ல கிச்சன் சிங்குக்கு பக்கத்துலயோ எங்க இந்த கருப்பாம்பூச்சி வருதோ அந்த இடத்துல போட்டுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி இந்த மிக்சர் கருப்பாம்பூச்சி சாப்பிடும் போது அதோட வயருக்கு செட் ஆகாது அது சத்துடும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்கு தான் இதே ட்ரிக்கு வந்து உங்களுக்கு எறும்புக்கு கூட பயன்படுத்தலாம் அதுவும் இதே மாதிரி வர இடத்துல போட்டா அதுவும் சத்து போயிடும் இந்த ட்ரிக்கு நீங்க ஒரு வாட்டி பயன்படுத்தியாலே போதும் உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும் மூணாவது ட்ரிக்குன்றது ஒரு ஸ்பூன் அளவு கோதம்பு மாவு எடுத்துக்கோங்க அதுல ஒரு ஸ்பூன் அளவு போரிக் ஆசிட் சேர்த்துக்கோங்க இது எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும் இல்லை கேரம்ஸ் பவுடர் அப்படி நார்மலா நம்ம சொல்றது அதுதான் இது பதினஞ்சு ரூபா தான் இருக்கு ரெண்டுமே செய்யும் அளவுக்கு எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கிச்சன் சிங்குக்கு பக்கத்துல ஏதோ வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணி கூட இனி ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க இது சாப்பிடும்போது போது கருப்பாம்பூச்சிக்கு தண்ணி தேவைப்படும் இப்போ வந்து நம்ம இந்த வச்சிருக்கிற தண்ணி தான் எடுக்கும் அதுவும் அதோட வயிற்றுக்கு செட் ஆகாது செத்துடும் நாலாவது ட்ரிக்ன்றது ஒரு வேக வச்ச கோழி முட்டை எடுத்துக்கோங்க அதுக்குள்ள இருக்கிற அந்த மஞ்சை கலர்ல இருக்கிற போர்ஷன் மட்டும் போதும் ஏன்னா தான் ஸ்மெல் அதிகம் அதுதான் அதுதான் கருப்பாம்பூச்சி அட்ராக்ட் ஆகுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று மிச்சம் இருக்கிற அந்த ஒயிட் போர்ஷன் உங்களுக்கு வேணும்னா சாப்பிடலாம் இதுக்காக நீங்க ஒரு பாத்திரம் எடுக்கும் போது ஃபுட்டுக்கெல்லாம் சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணாம இருக்கிற பாத்திரம் எடுக்கிறது நல்லது ஏன்னா இதில் நம்ம போரிக் ஆசிட் சேர்க்க போறோம் அது நல்லா பவுடர் மாதிரி எடுத்துக்கோங்க அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த போரிக் ஆசிட் சேர்த்துக்கோங்க போரிக் ஆசிட் எடுக்கும் நம்ம வயிற்றுக்குள்ள போகாம பாத்துக்கோங்க இது வந்து ரொம்ப போய்சனெல்லாம் கிடையாது நம்ம கேரம்ஸ் விளையாடும் போது யூஸ் பண்ற பவுடர் இருக்குல்ல அதே தான் போரிக் ஆசிட்னு சொல்றது இது வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லயுமே உங்களுக்கு கிடைக்கும் பதினஞ்சு ரூபா தான் இருக்கும் இதுலும் சின்னதான பேக்கெட் கிடைக்கும் ஏனாலும் நம்ம உணவுக்கெல்லாம் எடுக்கிற பாத்திரம் எடுக்காம இதுக்காக செப்பரேட் ஒரு பாத்திரம் எடுக்கிறதுக்கு பாருங்க இதில் கொஞ்சம் பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க எதுக்கு நம்ம பால் மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா இது எல்லாமே சேரும் போது கருப்பாம்பூச்சிக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்மெல்லுக்கு போயிடும் அப்போ வந்து இந்த போரிக் ஆசிட் ஆக்சுவலாக இதில் இருக்கிறது வந்து கருப்பாம்பூச்சிக்கு கொஞ்சம் கூட நல்லது கிடையாது அது உள்ளே போனால் இந்த சின்ன சின்ன போல்ஸா ரெடி பண்ணிக்கோங்க இது எந்த இடத்துல நீங்க கருப்பாம்பூச்சி பாக்குறீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க இதுவும் கருப்பாம்பூச்சியோட வயிற்றுக்கு செட் ஆகாது சத்துடும் இந்த நாலு ட்ரிக்கில் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ உங்களுக்கு இது பயன்படுத்தலாம் உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தா கீழே கமெண்டா கேட்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணலாம் மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்யூ